இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் மோசமாக இருக்கானுங்க, இவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை, அல்லது இவங்களுக்கு பொறுப்பாக இல்லை, சரியாக படிப்பதில்லை, தாந்தோண்டித்தனமாக இருக்கிறார்கள், தவறுகள் செய்கிறார்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பற்றி தான் சொன்னிச்சு. தயார் பண்ண முதலில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நான் உங்கள்ட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. ப்ளீஸ் அக்செப்ட் த கிட்ஸ் அஸ் தே ஆர். அதை பற்றி பெருசாக தெரியாது நமக்கே, அதை யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆசை இருக்கே, அதை பற்றி எல்லாம் தெரிஞ்ச அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று, உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல, அவனுக்கு 1008 வேலை கிடைக்கு. பிள்ளைகளுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதும் ஆளுமை என்பதும் கல்வி மட்டும்தான். நான் நிறைய நேரத்தில் பேசுறப்ப பேசும்போது போகும் வரும், அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு தோணும். அப்ப புரிஞ்சா கூட எனக்கு போதும். நான் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்றிருக்கிறேன், பல பேரை சந்திச்சிருக்கிறேன், அதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள், பள்ளிகள், அங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு பின்னணிகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக எனக்கு படும். நம்ம ஊரில் மட்டும் எப்படி இவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்காக ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்கிறானுவோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காலம் முழுக்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து, காலம் முழுக்க பிள்ளைகளின் படிப்புக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காகவும் உழைத்து உழைத்து தனக்கு ஒன்றும் சேர்க்காமல் உடம்புல வியாதியை மட்டும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை நல்லா இருந்தால் போதும்னு அவனுக்காக காணி நிலமாவது சேர்த்து வச்சுட்டு சாகன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர். ஒன்று. ரெண்டாவது, உசிரே போனாலும் சேர்த்தேன் பிள்ளை எப்படியா படிக்க வச்சுக்கணும்டா, படிக்க வச்சா புள்ள பொழைச்சிக்கும்னு நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் நம்மளை இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாந்து நிறுத்திருக்கு. படிக்க வச்சிடணும் எப்படியாவது. ஆனால் இந்த எல்லா டெடிக்கேஷனுக்கு பின்னால் நம்ம கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும், ரொம்ப தியாக உணர்வோடு இருக்கும், நம்முடைய பணத்தினுடைய பெரும்பகுதியை பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறோம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் பட்ட சிரமம் எதையும் என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளை பற்றி எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறோமா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சமீப காலமாக பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய, குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் மேலே வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு, இந்த தலைமுறை பிள்ளைகளே இப்படி தான், இவங்க ரொம்ப மோசம், இவங்க சரியில்லை, நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் மோசமாக இருக்கானுங்க, இவங்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை, அல்லது இவங்களுக்கு பொறுப்பாக இல்லை, சரியாக படிப்பதில்லை, தாந்தோண்டித்தனமாக இருக்கிறார்கள், தவறுகள் செய்கிறார்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு முந்தைய தலைமுறை உங்களை பற்றி இதான் சொன்னிச்சு. இன்றைக்கி 40 வயசில் உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் உங்களுக்கு முந்தின தலைமுறை என்ன சொன்னச்சுனா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா, நீங்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீர்கள், நாங்களெல்லாம் அம்மா அப்பா பேச்சு அப்படி கேட்டோம். ஆக்சுவலாக அம்மா அப்பா பேச்சு முன்ன விட கூடுதலாக பிள்ளைகள் இப்போ தான் கேட்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, அம்மா அப்பாக்கள் முன்ன மாதிரி சொல்கிறது கிடையாது, அதுதான் ப்ராப்ளம். ஒரு பிள்ளையோடு உரையாடுவது எப்படி என்பதே தெரியாத அளவிற்கு பெரும் குழப்பத்திற்குள் நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கோம். அதான் பிரச்சனை. நான் என்ன வேணாலும் பண்ணுவே, என்னுடைய பிள்ளை மட்டும் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு வீட்டுக்கு நினைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த வீட்டில் பிள்ளை சரியாக வளராது. ஒரு வீட்டில் 2 விதிகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. தந்தை என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும், தாய் என்ன செய்கிறாரோ பிள்ளை அதை செய்யும், நான் அதை செய்வேன் நீ அதை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் முடியாது. வெறும் அதிகாரத்தின் வழியாக பிள்ளைகளை வழிநடத்த முடியும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த தலைமுறைக்கான காலம் முடிந்து விட்டது என்ற யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த உலகம் வேறு, இப்போது இருக்கக்கூடிய உலகம் வேறு. நான்லாம் எங்கள் அப்பா முன்னால் நின்று பேசவே பயப்படுவேன், என் பிள்ளையெல்லாம் எதிர்த்து நின்று பேசுகிறான். படிப்பு அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு, தப்புனா அப்பாவாக இருந்தாலும் கேள்றான்னு சொல்லி கொடுத்துச்சு, சமூகம் இருந்தாலும் கேள்றான்னு சொல்லி கொடுத்துச்சு, அரசியல் தப்பு பண்ணால் கேள்வி கேளுன்னு சொல்லிச்சு, சமூகம் தப்பு பண்ணால் கேள்வி கேளுன்னு சொல்லிச்சு, நான் தப்பு பண்ணால் சொந்தமாக என்ன கேள்வி கேள்னு சொல்லிச்சு, படிப்பு அதைத்தான் செஞ்சிருக்கு. அப்போ எதிர்த்து பேசுகிறவனை திமிர் பிடித்தவன் என்ற முத்திரை குத்தி கடைசியில் பிள்ளைங்கெல்லாம் மோசம்னு முடிவு பண்ணி அபேண்டன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்ட்டான். இவனுங்களுக்குலாம் சொன்னால் புரியாது, அவர்களுக்கு புரியும்படியாக சொல்லவில்லை என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலே ஒழிய, இவர்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் காது கொடுக்க கேட்க தயாராக இல்லை. எந்த காலத்திலும் பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தவர்கள் அல்ல. இப்போல்லாம் உங்களுக்கு 45 வயசு ஆகிட்டதுனால பாலியத்தில் நீங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணுங்கிற விவரம்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்களாம் நினச்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். திருநெல்வேலி பஜாரில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, தென்காசியில் என்ன பண்ணினீங்க, எல்லாரும் உங்கள் வயசில் என்ன பண்ணீங்க, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் தாத்தா பாட்டிகள் சொன்ன கதைகள் போக எங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் என்று ஒன்று இருக்கிறது. பட் ஒன் திங் இஸ், அது ஒரு வயசு அப்படித்தான். பசங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கே வந்து பசங்கள்லாம் கிடையாது, முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ பசங்களை சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம்னா பசங்க இருக்கையில் சப்போர்ட் பண்ணால் தான் கைத்து கிடைக்கும், அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டது கிடையாது. இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ என் மனசாட்சிக்கு உட்படுறது உங்களை சொல்லணும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினைப்பேன். அப்போ பிள்ளைகள் அபேண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கைவிடக்கூடிய போக்கு இருக்குல்ல, அதுதான் இப்போது பெரும் சிக்கல். பிள்ளைகள் தொடர்ச்சியாக கைவிடப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அல்ல இப்போது பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் சந்தித்த இஷ்யூஸை இப்போ பிள்ளைகள் சந்திக்கல, இவர்கள் வேறு மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் தந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு. நாங்கள்லாம் பொறுப்பாக படித்தோம், இல்லை நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. அதிகபட்சம் உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், 20 வருஷத்துக்கு முன்னால்
திருநெல்வேலியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும், தென்காசிலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியிலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க. புது படத்தை பார்த்தேன், ஊருக்குள்ளே ஹீரோ மாதிரி சுற்றி தெரியுவான், அவன் கதை சொல்லிட்டு இருப்பான் ஊருக்குள்ளே, அவன் முன்னால் கதை கேட்கறதுக்கு 10 பேர் போவீங்க, அவன் ஒரு கதை சொல்லுவான், படத்தில் அது வந்தே இருக்க ரைட்டா. ஆனால் இன்றைக்கி 1008 டிஸ்ட்ராக்ஷன், 1000 டிவி சேனல் ஓப்பன் பண்ணால், அத்தனை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எங்கிட்டு திரும்பினாலும் மால் அங்கிட்டு திரும்பினா இது, இங்கிட்டு திரும்பினா இது, இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளை படிக்கிறான் ரைட்டா. ஒரு பிள்ளைக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண, முதலில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. ப்ளீஸ் அக்செப்ட் த கிட்ஸ் அஸ் தே ஆர். எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போது தான் அவர்கள் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீ உருப்பிட மாட்டேன்னு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது, உங்களுடைய இயலாமையை இது காட்டுகிறது. இப்படி சொல்லுவதால் நீங்கள் என் மீது வருத்தப்படலாம், பரவாயில்ல இருந்துட்டு போட்டும். நான் நிறைய நேரத்தில் பேசுகிறப்ப பேசும்போது கோவம் வரும், அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாக தான் சொன்னான்னு தோணும், அப்போ புரிஞ்சால் கூட எனக்கு போதும். பிள்ளைகளை தயவு செய்து கைவிட்டு விடாதீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் பல்வேறு விதமான மனச்சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நண்பர்கள் வட்டத்தை தாண்டி அவர்களுக்கென்று தேவைப்படக்கூடிய ஒரு மென்டார்ஷிப் தேவைப்படுகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் வச்சு தான் இன்றைக்கி ஒரு பிள்ளை இருக்க முடியும். தந்தை எப்படி தன்னுடைய தாயை நடத்துகிறாரோ அப்படித்தான் சமூக வெளியிலே அவன் இன்னொரு பெண்ணை நடத்த தலைப்படுவான். அப்பா அம்மாவுக்கு மரியாதை தருகிறார், அம்மாவை நாணயமாக நடத்துகிறார் என்றால் அவன் சமூகத்திலே பெண் பிள்ளைகளிடம் நாணயமாக நடந்து கொள்வான். அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கிறார் என்பதை பார்க்கிற ஒரு பிள்ளை தான் அப்பா அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கும், சமூகத்திற்கு மரியாதை கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கான பாடத்தை வீடுகள் தான் தொடங்கி வைக்கின்றன. Because are trying to be a perfect parent. ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கு முதலில் முயற்சி செய்வோம், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். எல்லாரும் பெர்ஃபெக்ட் பேரண்டாக இருக்கிறோம்னு கேட்குறோம், கேள்விகள் மீது கேள்விகள் வைத்துக்கொண்டே இருக்கோம், ஒழுங்காக படிச்சியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, இதை செஞ்சியா. வெற்றியை தவிர வேற என்ன கேள்வி இந்த சமூகம் அவனை நோக்கி வைக்கிறது? நல்லா இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியா, உன் நண்பர்கள் யார், என்ன படித்தாய், என்ன புதிதாக கன்சியூம் பண்ண, என்ன விஷயம் புதுசாக தெரிஞ்சு வச்சுக்க, வா உட்காந்து பேசுவோம்னு பேசுகிறமா. இப்போலாம் நான் சொல்கிறப்ப கோபிநாத் நீ வந்து பேசிட்டு போயலாம்டா, வாயை கொடுத்தா 5 நிமிஷம் பேச மாட்டேங்கிறான், என் வீட்டிலே தங்க மாட்டேங்கிறான், வீட்டில் தங்காமல் இருக்கான், சிக்கல் தான். பிள்ளை எப்போது வீடு தங்க தயாராக இருக்கிறதோ அப்போதே பாதி பிரச்சனை முடிந்து விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இருந்தமா, வெளி உலகம் ரொம்பவும் இழுக்குது மனுஷனை, உங்களே இழுக்குது இல்லையா. நான் அந்த கூட்டத்திலேருந்து இறங்கினேன், மினிஸ்டர் இறங்கினார், பெரியவங்களாம் இறங்கினாங்க, அவ்வளோ பேர் வந்து படக்கு 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 படக்குன்னு செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. எடுத்தவங்களாம் யாருன்னு பார்த்தா பெரியவங்க தான், எடுத்தவங்களாம் யார், பெரியவங்க தான். நானும் எவ்வளவோ சொல்கிறேன், கும்பிட்டெல்லாம் கேட்குறேன், நிகழ்ச்சி பாதிக்கப்படுங்க சொன்னால் கேளுங்க, நான் போவேல எடுக்கிறேன். இதில் யார் போட்டாலும் எடுத்தது யார், பெரியவங்க தான். ஆனால் நாம தான் சொல்கிறோம் பிள்ளைகள் செல்ஃபோன்களை சரியாக பயன்படுத்துதல், எப்போ பாரு ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கிறான். அதை பற்றி பெருசாக தெரியாது நமக்கே, அதை யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆசை இருக்கே, அதை பற்றி எல்லாம் தெரிஞ்ச அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும். அப்போ வழிநடத்தல் எங்கிருந்து தொடங்குகிறது, வீடுகள் இருந்து தொடங்குகிறோம். 80களிலே சின்ன பிள்ளையாக இருந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கக்கூடும். வீட்டிலே ஒரு பாரதியார் புத்தகம் இருக்கும், அப்பா பெரிய அளவுக்கு படிக்காதவராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சஞ்சிகையை புரட்டி கொண்டிருப்பார். தினந்தோறும் செய்தித்தாள்கள் படித்து விட்டு வீட்டுக்குள்ளே அரசியல் பேசுவார், ஏதோ ஒரு கட்சியில் இவர் இருப்பார். கட்சியில் இல்லாவிட்டாலும் கூட சமூகம் குறித்த பேச்சுக்களை பேசுவார். வீடுகளில் இப்போது என்ன பேச்சு நடக்கிறது என்றதை பொறுத்து தான் பிள்ளைகள் எதை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்று இருக்கிறது. வாட் யூ கன்சியூம் யுவர் கிட்ஸ் ஆல்சோ வில் கன்சியூம். காலையில் காஃபி குடிக்கிற வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்கும், காலையில் காஃபி குடிக்காத வீட்டில் பிள்ளை காஃபி குடிக்காது. அப்பாவும் அம்மாவும் அன்பாக இருக்கிறத பார்க்குற பிள்ளை அன்பாக இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும் நம்ம, வீட்டுக்குள்ளே எப்போது பிரச்சனையாக இருக்கப்போ இந்த உலகமே பிரச்சனையானது, அப்போ நான் மூர்க்கமாக மாறணும் தான் அவன் நினப்பான். எப்போது வீடு அமைதியாக இருக்கிறதோ இந்த சமூகம் அமைதியாக இருப்பதாக இந்த வீடும் உலகமும் நம்பும். அப்போ பிள்ளைகளும் என்ன விதமான எண்ணங்களை விதைக்கிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ட்ரை டு பி அ ரோல் மாடல், டோன்ட் ட்ரை டு பி அன் அத்தாரிட்டேட்டிவ் பீப்புள். பெரியவர்களுடைய ஆளுகைக்கு கீழே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடாது. இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் என்று, உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல, அவனுக்கு 1008 வேலை கிடக்கு, யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு எவனுக்கு தெரியும் இல்லையா. அப்போது பிள்ளைகளை கைவிடுவதை தயவு செய்து நிறுத்துங்கள். நீயெல்லாம் எனக்கு பிள்ளையே இல்லை, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நான் உனக்கு அம்மாவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்குன்னு கேட்டால், அப்பாக்கள் படிப்பிலிருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. பிள்ளைகளை முழுக்க முழுக்க படிக்க வைக்கிற பொறுப்பை அம்மாக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணக்கட்டத்தினால எக்ஸ்போஷரை பற்றின கவலைகள் குறைந்து கொண்டு போகிறதுன்னு தெரியுது. ஆண்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது, பரவாயில்ல அம்மாவே பார்த்துக்கலாம், நம்ம பெருசாக ஒன்று கண்டுக்கலாம் வேண்டியது கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்குறாங்க. கிடையாது, கூட்டு குடும்பமாக ஒரு 10-15 பேர் இருந்தப்போ பல்வேறு தரப்பிலிருந்து அறிவுரைகள் வந்து சேர்ந்தன இல்லையா. திருமணையில் உட்காந்தா சித்தப்பா வந்து செவிட்டிலே அடிப்பார். யாரோ ஒரு பெரியவுடைய கண்காணிப்பின் கீழ் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் 2 உலகத்தில் வாழ்கிறாங்க, ஒன்று நிஜ உலகம், இன்னொன்று விர்ச்சுவல் வேர்ல்டு. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்திற்குள்ளே என்ன நடக்குது என்பதே உங்களுக்கு தெரியாது ரைட்டா, பாதி நேரத்தில் அவர்களுக்கும் தெரியாது. அப்போ பிள்ளைகளோடு தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இருப்பதன் வழியாக மட்டும்தான் இப்போது பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்த முடியும். பிள்ளைகளை கண்காணிப்பதை நிறுத்திவிட்டு பிள்ளைகளை வழிநடத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கண்காணித்த முயற்சித்தால் அவர்கள் ஒதுங்கி ஓடிப்போவார்கள், வழிநடத்த முயற்சித்தால் கூடவே வருவார்கள். அவர்களை வழிநடத்துறதுக்கு முயற்சி பண்ணு. எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு மூஞ்சியை உடச்சு போடுவேன், நீ என்ன போகிற பக்கே சரியில்லை, என்னடா பஜாரில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் திடீர் ஒரு நாள் கேள்வி கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவன் போயிட்டே இருப்பான்.
வீடுகளுக்குள் இயல்பான ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியான உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்கப்பா நான் என்னோட பெருசாக ஒன்றும் பேசலைங்க, நானும் ஒழுங்காக வளரலையா? அது அந்த காலகட்டம், காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அண்ணன் தம்பியிலே 5-6 பேர் இருந்தீங்க, 4-5 அக்கா தங்கச்சி இருந்தீங்க இல்லையா? ஒருத்தனை ஒருத்தன் சொல்லுவான், மூத்தண்ணனை பார்த்து சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், அண்ணன் கோச்சுக்கு வர்றாம்மா. இப்போ அப்படியா இருக்குது? ஒருத்த பிள்ளை இல்லை, ரெட்ட பிள்ளை. மாற்றி மாற்றி நீங்களே தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொந்தக்கார தாய் பிள்ளையெல்லாம் வேறு அத்துவிட்டாச்சு, எவன் பேச்சுக்கும் போகிறது கிடையாது. அவன் கல்யாணத்துக்கு வரல, நம்மளும் அவன் கல்யாணத்துக்கு போல. பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து எந்த விதமான உரிமையும் பெரிதாக இல்லை. அவருடைய வாழ்க்கையில் தலையிடுவதற்கு அடுத்தவர்களை பெரிய அளவுக்கு அனுமதிக்காத போது, வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லாத பட்சத்திலே பிள்ளைகள் வெளியே வருவார்கள். பிள்ளைகளுக்கு என்ன மாதிரியான அடையாளத்தை நீங்கள் கொடுக்கப் போகிறீர்கள் என்பது மட்டும்தான் முக்கியம். உங்கள் வரட்டு கௌரவமும் உங்களுடைய பெருமையும் மட்டுமல்ல பிள்ளைகள், பிள்ளைகளுடைய மிகச்சிறந்த அடையாளம் என்பதும் ஆளுமை என்பதும் கல்வி மட்டும்தான். உலகத்துடைய பொது அடையாளம் கல்வி தான். அதனால தான் எப்படியாவது படிச்சுன்னு சொல்கிறோம், என்னமாவது பண்ணி படிச்சுன்னு சொல்கிறோம்.